Hi friends, in the video number, OAuth runa enna nu solli paakaporom. Neenga indha video enna kattupinga na OAuth runa enna adoda benefits adukaprom OKTA abindra or identity cloud service pathi paakaporinga or app nu avo create panna porom. அப்புறம் ரியாக்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுடைய டெமோ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓஆத்ருனா பேசிக்காக என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோமே. ஸோ யாராவது எந்த யூசர் வந்து என்னுடைய பேஜ் ஆக்சஸ் பண்ணாலும் என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஓக்டாக்கு நான் டெலிகேட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த ஓக்டா சர்வருக்கு போய் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண பிறகு தான் என்னுடைய அப்ளிகேஷனை அவங்க ஆக்சஸே பண்ண முடியும். இதுதான் வந்து பேசிக்காக இந்த OAuth2 ஃப்ளோ ஒர்க் ஆகிற விதம். ஸோ இதை வந்து OAuth2னா அது வந்து ஒரு ஆத்தரைசேஷன் ஃப்ரேம் ஒர்க். என்னுடைய அத்தன்டிகேஷன் வேலையை நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஒரு சர்வீஸ்க்கு நான் டெலிகேட் பண்ணிடுறேன், ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு நான் டெலிகேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை ஏன்னா பண்ணோன்னா, என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுற ஒரு ஆப் தான். நான் வந்து யூசர் அத்தன்டிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைனில் இது மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது. ஓக்டா மாதிரி நிறைய ஐடென்டிட்டி சர்வீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து கிட்ஹப், லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கிற கிளவுட் சர்வீஸை நான் வந்து அத்தென்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எனக்கு என்ன ஆகும்னா, என்னுடைய ப்ராடக்டை நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது டிக்கெட் புக்கிங் ஆப், இந்த ப்ராடக்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அத்தென்டிகேஷனை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓக்டான்ற அத்தென்டிகேஷன் சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க, யூசர் அத்தென்டிகேட் பண்ண பிறகு இந்த சர்வர்லேருந்து நான் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து இந்த யூசருடைய இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த யூசர் வந்து கன்சர்ன் கொடுத்துருப்பாங்க, லைக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த டிக்கெட் புக்கிங் ஆப்புக்கு இந்த இன்ஃபர்மேஷனை, என்னுடைய இமெயில் அட்ரஸையும் என்னுடைய அட்ரஸையும் நீங்கள் கொடு, இந்த ப்ரொஃபைல் டேட்டாவையும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கன்சர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன் ஜென்ரல் OAuth2. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆத்தரைசேஷன் ஃப்ரேம் ஒர்க். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்கிட்ட இருந்து, அதாவது யூசரை மேனேஜ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நான் யூசர் இன்ஃபர்மேஷனால் வாங்க முடியும். அது என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நாலு டைப் இருக்குது. ஆத்தரைசேஷன் ஃப்ளோலேயே நாலு டைப் இருக்குது: ஆத்தரைசேஷன் கோட், பாஸ்வேர்ட் க்ரெடென்ஷியல், இம்ப்ளிசிட் கிளைண்ட் க்ரெடென்ஷியல். இதில் நம்ம இந்த ஆத்தரைசேஷன் கோடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம்பிளில். ஓகே, இப்போ நம்ம OAuth2 எனேபிள் பண்ண ஒரு அப்ளிகேஷனோட டெமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி ரன் ஆகிட்ருக்கீங்க பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் 3000 ரன் ஆகிட்ருக்கு. இது என்னென்னா, ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்ருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி பில்ட் பண்ணுறது, ரன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணி இப்போ நான் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனையும் ரியாக்ட் அப்ளிகேஷனையும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் பட்டன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நேராக வந்து இது OAuth2 ஐடென்டிட்டி கிளவுட் சர்வீஸ்க்கு போயிடும். ஆக்சுவலாக இது லோக்கலாக தான் ரன் ஆகிட்ருக்கு. ஆனால் நான் எப்போ லாகின் பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த OAuth2 சர்வருடைய லாகின் பேஜ்க்கு போயிடுச்சு. இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், சைன்இன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த OAuth2 சர்வர் என்ன பண்ணும், என்னை அத்தென்டிகேட் பண்ணும். என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் அத்தென்டிகேட் பண்ண பிறகு என்னோடய லோக்கலில் ரன் பண்ணிட்டுருக்க அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் என்ன பண்ணும், OAuth2 சர்வர்கிட்ட இருந்து இந்த பேரை வாங்கிடும். ஓகே, இந்த யூசர் இன்ஃபர்மேஷனை வாங்கிடும். இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த OAuth2 ஆத்தரைசேஷன் கோடு எப்படி பிஹைண்ட் த சீன் ஒர்க் ஆகுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000 வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அது நேராக OAuth2 வெப் சர்வருக்கு போயிடுச்சு. அந்த லாகின் பேஜ் காமிச்சிது. எப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் டைம் நான் ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, வெப் சர்வரில் என்னுடைய டோக்கன் இல்லை, என்னுடைய யூசர் டோக்கன் இல்லை. அப்போ என்ன பண்ணுன்னா, உடனே வெப் சர்வர் ரீடைரக்ட் பண்ணிவிடும். OAuth2 சர்வருக்கு போயிட்டு நீ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உன்னுடைய டோக்கனை கொண்டு வா அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ நான் லாகின் பண்ண உடனே OAuth2 பேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தேன். கொடுத்த பிறகு எனக்கு இங்கே ஆத் கோடு வந்துச்சு. இந்த ஆத் கோடை யூஸ் பண்ணி இது என்ன பண்ணும், இந்த வெப் சர்வர், அதாவது ஸ்ப்ரிங் பூட் சர்வர் என்ன பண்ணும், இந்த சர்வர்கிட்ட எனக்கு வந்து ஆக்சஸ் டோக்கன் கொடு இந்த யூசருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு யூசர் இன்ஃபர்மேஷனை கொடு, இந்த யூசர் நேமை கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம். உடனே OAuth2 சர்வர் என்ன பண்ணோம், இந்த ஆக்சஸ் டோக்கன் யூஸ் பண்ணி அது அந்த இன்ஃபர்மேஷனை திருப்பியும் சர்வர் வெப் சர்வருக்கு கொடுத்துரும். ஸ்ப்ரிங் கான்டெக்ட்லேயும் அந்த டோக்கன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குக்கீஸ்லேயும், அந்த குரோமில் இருக்கிற குக்கீஸ்லேயும் வந்து அந்த டோக்கன் செட் ஆகிருக்கும். நான் அதையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போது அடுத்த ஸ்லைடில். ஓகே, இப்போ நம்ம வந்து OAuth2 சர்வரில் லாகின் பண்ணியிருக்கேன். டெவலப்பர் டாட்
OAUTH2.com லாகின் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணலாம். ஆப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அது மூலமாக தான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ப்ரிங் சர்வர்லேருந்து இந்த OAUTH2 சர்வருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கூட என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன்ற லிங்க்லி கிளிக் பண்ணி இங்கே ஆட் அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாவா அப்ளிகேஷனால் இதை நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரீடைரக்டிவ் வரைக்கும் நீங்கள் வந்து திரும்பவும் கால் பண்ணும் OAUTH2 சர்வர் வந்து கால் பண்ணும் அப்படின்றது இங்கே கொடுக்கலாம். இங்கே அதுக்கப்புறம் எந்த டைப் ஆஃப் லைக் கிராண்ட் டைப் வந்து ஆத்தரைசேஷன் கோடு கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வேறு எதாவது வேணும் ரெஃப்ரெஷ் டோக்கன் இம்ப்ளிசிட் வேணால் அதை கிளிக் பண்ணிக்கலாம். பட் இந்த டெமோ வந்து ஆத்தரைசேஷன் கோட். இப்போ நான் டன் கொடுத்தனா என்ன ஆகும்னா ஒரு ஆப் கிரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ ஆப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் கிடச்சிரும். ஸோ இந்த கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், என்னுடைய ஸ்ப்ரிங் சர்வர்லேருந்து இந்த OAUTH2 சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னுடைய சர்வர் வந்து OAuth2-ஐ சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ என்னுடைய ஸ்ப்ரிங் சர்வர் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் ஸ்கோப்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய ஸ்ப்ரிங் சர்வர்லேருந்து நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வாங்க முடியும் OAuth2 சர்வரில், இமெயில் வாங்கலாம், ப்ரொஃபைல் வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்கோப். ஓகே, அதுக்கப்புறம் யார் என்னுடைய அத்தென்டிகேஷன் சர்வீஸ் லைக் யார் வந்து என்னுடைய யூசரை ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு அந்த யூஆர்ஐ இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஆப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் ரொம்ப முக்கியமானது, இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரீடைரக்ட் வரை. ஸோ அத்தென்டிகேஷன் முடிஞ்ச பிறகு என்னுடைய வெப் அப்ளிகேஷனுக்கு எந்த ஹோம் பேஜுக்கு வரணும், ரீடைரக்ட் எங்கே பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ். இப்போ நான் டேஷ்போர்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப அழகான ஒரு டேஷ்போர்டு இது. ஸோ டோட்டல் யூசர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரே ஒரு யூசர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய லாக்ஸ் என்னென்ன லாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இது வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன். இப்போ நான் வந்து ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து யாராவது லாகின் பண்ணாங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்து அழகாக ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 28 டைம்ஸ் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த டேஷ்போர்டாக நமக்கு காமிக்கும். ஸோ ஸ்ப்ரிங் சர்வர் பார்த்தாச்சு. ஸோ ஸ்ப்ரிங் சர்வர் 8080 ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரியாக்ட் வந்து 3000 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஹோம் பேஜில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு OAuth2 சர்வரில் நம்ம ஆப் கிரியேட் பண்ணி அந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்கான விதம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய சர்வீஸ் நம்மளுடைய ஸ்ப்ரிங் சர்வீஸ் வந்து OAuth2 எனேபிள் ஆகிடும். அது வந்து ப்ரொடெக்ட் செக்யூர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த சர்வீஸை யாராவது ஆக்சஸ் பண்ண வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து OAuth2 சர்வரில் லாகின் பண்ண பிறகு தான் இதுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியும். இப்போ நம்ம இந்த டெமோ அப்ளிகேஷனில் இருக்க இந்த லாகின் பட்டன் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணும்போது இந்த நெட்ஒர்க் கால்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த கால் எப்படி போகுது, OAuth2 சர்வருக்கு எப்படி போகுது, அப்புறம் ஸ்ப்ரிங் சர்வருக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த லாகினை நான் கிளிக் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாகினை கிளிக் பண்ணும்போது இங்கே குக்கி எதுவுமே இல்லாதனால இங்கே பாருங்கள் குக்கி வந்து செட் ஆகலை, செஷன் வந்து ஆக்சஸ் டோக்கன் வந்து செட் ஆகலை. அதனால் என்ன ஆச்சுன்னா நேராக அந்த கால் வந்து OAuth2 சர்வருக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்கள் OAuth2 ஆத்தரைஸ், அதுக்கப்புறம் OAuth2 சர்வர் வந்து இப்போ லாகின் பண்ணுது. ஏன்னா ஸ்ப்ரிங் சர்வர்லேயும் டோக்கன் இல்லை, ப்ரௌசர்லேயும் டோக்கன் இல்லை. ஸோ இந்த யூசர் இன்னும் அத்தென்டிகேட் ஆகலை. அப்போ என்ன ஆகும், லாகின் ஃபார்ம் வரும், நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த யூசர் வந்து அத்தென்டிகேட் ஆவாங்க. அத்தென்டிகேட் பண்ண பிறகு இந்த ப்ரௌசரில் அந்த டோக்கன் செட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு OAuth2 சர்வர் மூலமாக தான் கிடச்சிது. ஓகே, அவங்ககிட்டருந்து தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து செட் ஆகிட்ருக்கும். இந்த டோக்கன் செட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஈஸியாக வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹோம் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ லாக் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா லாக் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுனா ப்ரௌசரில் இருக்க செஷனும் க்ளீன் ஆகிடும், கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் பேக்கெண்ட் சர்வருக்கு பாருங்கள் அதில் இருக்க கான்டெக்ஸ்டில் இருக்க செஷனும் இன்வாலிட் ஆகிடும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் நான் கால் பண்ணும்போது இங்கே ஒரு கால் இருக்குது பாருங்கள், கெட் செஷன் இன்வாலிடேட். ஸோ இன்வாலிடேட் பண்ணிவிடுவோம். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் திருப்பி லாகின் பட்டன் கிளிக் பண்ணும்போது
கண்டிப்பாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து தி என்டையர் ஃப்ளோ OAuth2 இந்த அப்ளை இந்த டெமோ அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகிற விதம். ஓகே, இது வரைக்கும் நம்ம OAuth2 பேசிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெமோ அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு எதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த க்வெஷ்சன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் தமிழில் கிரியேட் பண்ணி உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட் for your career. Thank you.